நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை. இது வந்து நம்ம கேஎஃப்சி மெக்டோனல்ட்ஸ்லாம் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறது இல்லை செப்பரேட்டாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பொறிச்சு கொடுப்பாங்க. அதை தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சிக்கனுடைய பிரஸ்ட் பீஸை எடுத்து நான் இந்த மாதிரி நாலு பாகமாக நீட் நீட் வாக்கில் வெட்டி அதை வந்து இப்படி கீறி வச்சுருக்கிறேன். இது ரெண்டு பர்பஸ்க்காக நான் இது வந்து நான் சொல்ல போகிறேன். இது ஒரு ரெசிபி, இன்னொரு ரெசிபிக்கும் இதே மெத்தடு தான். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன். அதோடு சேர்த்து நான் ஸ்பெஷலாக ஏற்கனவே சிக்கன் பையில் ஒரு இந்த ஸ்பைசஸ் மிக்ஸ்டு ஸ்பைசஸ் போட்டிருந்தேன் இல்லையா, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், அப்புறம் பெப்ரிக்கா பவுடர், இதெல்லாம் கலந்தது அந்த மிக்ஸ்டை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த ஒரிகானோ பவுடர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வந்து போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பெப்ரிக்கா பவுடர் தனியாக இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் இதுக்கு வந்து பெப்ரிக்கா பவுடர் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட ஒரு பாதி எலுமிச்சப்பழத்தை அப்படியே பிழிய போகிறோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம செய்கிறோன்னா முதல் நாள் நைட்டே நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி மறுநாள் செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சிக்கன் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அல்லது மினிமம் 2 hours ஆகுது, இதை வந்து அப்படி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போது நம்ம பொறிக்க போகிற டயத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 tablespoons அரிசி மாவு, மைதா மாவு 1/2 tablespoons, அடுத்தது அரிசி மாவை சாரி கார்ன்ஃப்ளவர் வந்து 2 tablespoons. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரே அளவு, மைதா மாவு கொஞ்சம் கம்மி. அது கூட காரத்துக்கு சும்மா ஒரு 1/2 teaspoon, பேருக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், அவ்வளோதான். இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த பேட்டர். இதுக்கு பதிலாக முட்டையும் கூட நம்ம அடித்து வச்சுக்கலாம். முட்டை இல்லாமல் இது பண்ணால் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். நான் வந்து சிக்கன் வந்து தோல் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும், ஸ்கின்லெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு ஸ்கின் வச்சா மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கான பேட்டர் தான் இது. இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் ரெடியாக இருக்குது. நான் வந்து இந்த இதில் கோட் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து பரவலாக வச்சுக்கோங்க. நம்ம ஈரக்கை போடாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கையோ ஸ்பூனையோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதில் நல்லா எல்லாத்தையும் ஒரு கோட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 2வது வாட்டி அந்த பேட்டரை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த சிக்கன் மேலே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகி நல்லாயிருக்கும். அதுதான் நமக்கு அந்த கிறிஸ்பி கொடுக்குறது சிக்கனுக்கு. ப்ளஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், 6 நாளும் அந்த வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இந்த மெத்தடில் செஞ்சோன்னா நம்ம ஸ்கின்லெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம இதை வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க 4-5 chickens இதே மாதிரி நான் வந்து டபுள் கோட்டிங் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா நல்லா அதில் செட் ஆகிருக்கும். அதுக்காக தான் நான் பொறிக்கிறதுக்கும் ஒரு 1/2 hour முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கோட் பண்ணி உதறினதுக்கப்புறம் 2வது கோட்டிங் இப்படி லைட்டாக டச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இது பண்ணணும். இந்த நான் பேட்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையிலையும் நீங்கள் செய்யலாம். முட்டையில் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் உப்பு போட்டு அடித்து வச்சு அதே மாதிரி இதே ப்ராசஸில் பண்ணலாம். அதுவும் நான் வந்து ப்ரானில் செஞ்சுருக்கேன், ப்ரானில் வந்து ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி பண்ணும்போது அந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறது நல்லா இருக்குது, அதனால தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதே இந்த மேரினேட் ஸ்டைலில் வச்சு நம்ம இன்னொரு ரெசிபியும் கூடிய சீக்கிரம் நான் காட்டுறேன். இப்போ கடைசி இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அது எல்லாம் இஞ்சி போய் கடைசியாக இருக்குது பாருங்கள், அதுலேயே பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இருக்குது. அதையே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து நல்லா பரட்டி விட்டுங்க. அதை காட்டணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள் 1 cup அந்த நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸும் இந்த நம்ம சொன்னாலும் கரெக்டாக இந்த 5 pieces கரெக்டாக வந்துருச்சு. இதே வந்து நீங்கள் கீறாமல் இந்த பிரெட் பீஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 அப்படி பொழந்து கூட நீங்கள் செய்யலாம், 2 பகுதியாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பிரெஸ் பீஸை வந்து ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும், மீட் ஹேமர்னு சொல்லணும் கிடைக்கும், அதில் வந்து நம்ம தட்டி விட்டு அதை தட்டையாகியும் செய்யலாம். அது இன்னும் மெல்லிஸாக இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது நான் இது 2 purposes இதை வந்து நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே கோட் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கடைசியாக இது பண்ணுறது, மற்ற எல்லாமே சூப்பராக கோட்டிங்காக இருக்கும்.
இப்போ நல்லா அது ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதுவும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ரெண்டாக போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் இருக்கணும் போடும் பொழுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இப்படி அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனான கலரில் இருக்கும். இப்போ வந்து கேஎஃப்சிலேயோ மெக்டோனல்ட்லேயோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் லெவலே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து அதை இது மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறது ஒரு வலை மாதிரி உள்ள வந்து பேஸ்கெட் வச்சு அதில் முக்கி முக்கி எடுப்பாங்க. கண்டினியூ அப்படி விட மாட்டாங்க. அப்போ வந்து ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு தடவை இப்படி பரட்டி பரட்டி அப்படி நம்ம செஞ்சோம்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம சிக்கன் ஃப்ரை மாதிரி அப்படி விட்டுறாமல் ரெண்டு மூணு தடவை இப்படி பரட்டி பரட்டி எடுத்தோன்னா ஈவனான கலரில் இருக்கும். உள்ள சிக்கனும் நல்லா வெந்துருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும். சிக்கன் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு நீங்கள் லஞ்சுக்கும் தொட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு மயோனேஸோ ஒரு கெச்சப்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கூட பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது நான் வந்து லஞ்சுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இல்லை டின்னருக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் பின்னாடி எப்படி செய்யலாம், டின்னரை வந்து வேறு மாதிரி எப்படி செய்யலாம் இந்த மேரினேட் சிக்கனை வச்சு அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உள்ளக்க நான் புட்டு காட்டுறேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். சிக்கனு செம ஜூஸியாக, அந்த மேலே லேயர் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். வீட்டிலேயே சூப்பரான சுவையான கிறிஸ்பி சிக்கன் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.